ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க நினத்திலேருந்து அந்த பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம அந்த யோகவாசிஷ்டம் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு லைஃப் ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சண்டே க்யூவன்டேலாம் இவர் நிறைய கேள்வி கேட்டிருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் இருக்கிற இருக்கிறப்போ எல்லா விஷயங்கள் மேலேயும் பற்ற விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தட் இஸ் ஓகே பட் இந்த ப்ராசஸ் இருக்கிறபோது ஒரு பிஎம்டபிள்யூ கார் நம்மளை க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொன்னால் அட அதை பார்த்துட்டு அடை இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட் வருது அட் த சேம் டைம் நம்மளால் அதை வாங்க முடியலேன்னு தான் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு தாட் வருது இது என்ன மாதிரி மனோநிலை அப்படின்னு சொல்லி தெரியல ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதையுமே அடைய முடியலன்னு தான் இந்த ஆன்மீக பாதையை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஸ்லைட்டாக ஒரு தாட் வருது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உங்களுடைய எண்ணம் தவறே கிடையாது அது அது சரியான ஒரு எண்ணம் தான் ஏன்னால் இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து தங்களுடைய இயலாமைக்கு அவர்கள் கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்மீகம் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த ஒரு நிலைப்பாடு என்ன அதனுடைய புரிதல் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வருவது கிடையாது நம்ம வந்து நிறையா அந்த மேடை பேச்சுகளுக்கு போகிறோம் யூடியூப் இன்றைக்கி நிறையா இருக்குது ஸோ யூடியூபில் நிறைய பார்க்குறோம் நூட்கள் படிக்கிறோம் அது எல்லாமே சரியாக தோணும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு வைப்பு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சராசரி வாழ்க்கை அப்படின்னு போகும் பொழுது நம்மளால் நம்ம படித்ததையோ கேட்டதையோ இல்லை நமக்கு நம்மளே யோசிச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவதற்குண்டான அந்த உண்மையான புரிதல் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை இப்போ நீங்கள் அந்த பிஎம்டபிள்யூ கார் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு சாதாரண ஒரு பொருளாக மட்டும்தான் தெரியும் அது பிஎம்டபிள்யூ அது சொகுசாக இருக்கும் அது பல லட்சம் பல கோடி ரூபா இதாக இருக்கும் அது இருந்த ஒரு கௌரவமாக இருக்கும் மதிப்பு மரியாதையோடு இருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும்பொழுது நம்ம இன்னும் முழுமையாக அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதான் அதற்கு உண்டான ஒரு விஷயம் அதற்காக நம்ம அந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கிறதுனால ஒரு பயணம் இல்லை அப்படிங்கிறது இல்லை நமக்கு ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன் ஆமாம் எனக்கு இந்த ஆசைகள் இருக்குது ஃபஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் வந்தால் போதுங்க வேறு ஒன்றும் சொல்ல வரல ஆமாம் எனக்கு அந்த ஆசைகள் இருக்குது இந்த ஆசைகள் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த எண்ணங்கள் தோன்றுது அப் அதிலிருந்து தாங்க நீங்கள் ஆத்ம விசாரணையே பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அது அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு இந்த ஒரு ஒரு ஆத்ம விசாரணை பண்ணி அது எனக்கு தேவையா தேவையில்லையா நான் என்ன ஒரு மனோநிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதலுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாது ஆமாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா ஆசைகள் இருந்தாலும் கூட இல்லை இல்லைல்லப்பா அது தப்பு பாது வேண்டப்பா வேண்டாம்ப்பா அது தப்பு பாது பண்ணக்கூடாதுப்பா போலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்களினால ஒரு காலத்திலும் இந்த ஆன்மீகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவர்களினால் வரவே முடியாது ஏன்னா அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் போட்டு உள்ளே பூட்டி 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 வச்சுட்டே இருப்பாங்க ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையோ பூட்டி வைக்கவே மாட்டார் அந்த எண்ணங்கள் அப்படியே வெளிவர விட்டுருவாங்க அந்த எண்ணங்களை வெளிவர விட்டுட்டு அந்த செயலாக அது செய்வதற்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த எண் வெளிவந்த எண்ணம் எதனால் வருது இதற்குண்டான காரண காரியங்கள் என்ன இதனால் எனக்கு ஏதாவது பயன் இருக்கா பயன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பயன் அந்த பயனால் எவ்வளோ நாள் நான் வந்து சுகமாக இருக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு புரியுது எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகமுங்கிறது தற்காலிகமானது அப்போ துக்கம் அப்படிங்கிறது தான் பின்னாடி இது இல்லாத போது நான் துக்கப்படுவேன் அப்போ இது மேலே நான் எதற்காக ஒரு பற்று அப்படிங்கிறது வைக்கணும் அப்போ அந்த இடத்துல தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது என்னால் அடைய முடியல அப்படின்னு சொல்லுறதுனால தான் நான் வந்து இந்த ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது எப்போது அது வராது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை பூட்டி வைத்து கொள்ளாமல் உணர்வுகளை வந்து வெளிவர அளவு பண்ணணும் நீங்கள் முதல்ல ஆமாம் எனக்கு இந்த உணர்வுகள் இருக்குங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வரணும் அப்போ தான் உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு இப்போ நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் சொன்னீங்க நிறைய பேர்த்துக்கும் அதிகமாக காசு பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும் இப்போ என்ன மாதிரி என்ன நான் பார்த்தீங்கன்னு எனக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும் அப்படிங்கிற இருக்கும் ஆனால் முதல்ல இருந்த நான் எனக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சிட்டேன் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்போ முதல்லலாம் இம்பல்சிவ் பையிங் சும்மா அப்படி எனக்கு பிடிச்சிருக்கா உடனே வாங்க 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 தென் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் போக 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 காசு அப்படியே குறைய குறைய எப்போ இது 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 வாங்கினேன் ஆனால் அதனால் எனக்கு எந்த விதமான பயனுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை வந்ததுனால தான் நான் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமே எனக்கு மேலிட்டு வந்தது இது மேலிட்டு வரும்பொழுது தான் எனக்கு என்னதான் ஆசைகள் வந்தாலும் நெத்தலா ஒரு நிமிஷம் பொறுமையாரு இப்போ உனக்கு இது தேவையா இருக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அதை பாரு ஸோ எது எது வந்து மினிமல் ரிசோர்ஸில் நம்ம எது பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாரு இந்த யோசனைகள் மேலிட்டு வந்ததினால இப்போ எங்கிட்ட அந்த இம்பல்சிவ் பயங்கில்லை இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி எது இருந்தாலும் பறகு பறகுன்னு இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் காரணம் என்னென்னா இப்போ நான் வந்து அது அந்த எண்ணங்களை இழவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நான் அதுக்கு பயிற்சி பண்ணிக்கின ஒரு காரணத்தினால எது என் கண் முன்னாடி இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் ஏன்னா எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு காரணத்தினால நான் அமைதியாக இருக்கேன் இதே தாங்க எல்லாருமே பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு நமக்கு அந்த உணர்வு இருக்குங்கிறத புரி புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஒரு ஒரு அந்த உடல் இன்பத்து மேலே இன்பம் இருக்கா ஆமாம் இருக்குது அது என்ன பண்ணுறது இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுங்க அது அது இல்லைன்னு சொல்கிறது பொய்யுங்க ஒரு சிலருக்கு உண்மையாலுமே இல்லாமல் இருக்கும் அவங்க அந்த அவங்க வந்து அந்த ஒரு நிலையை கடந்தவர்களாக இருப்பார்கள் அவங்க கூட நம்ம கம்பேரிசனே வேண்டாம் சொல்ல போனால் யார் கூடயுமே கம்பேரிசன் போகண்டா எனக்கு என்ன உணர்வு இருக்குது அவ்வளோதான் யாரும் ஒருத்தர் மேடையில் ஏறி பேசிகிட்டு இருக்கார் நிறைய பேர் யூடியூப்பில் அந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறதெல்லாமே ஓகே நான் என்ன உட்படவே நீங்கள் எடுத்துக்கிங்களேன் பேசுகிறது எல்லாமே ஓகே ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு எப்படி தெரியும் வெளிப்புறவமாக வந்து அவங்க வந்து பயங்கரமாக இருக்கலாமா இருக்கும் இல்லை பயங்கர ஆன்மீக மாதிரி உடுப்புகள் உடுத்திருக்கலாமா இருக்கும் அந்த ஆன்மீக மாதிரி உடுப்பு உடுத்திட்டு அவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும் இல்லை சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஆன்மமுன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் வசிஷ்டர் தானே சொல்கிறாரு ஒரு உண்மையான ஒரு ஜீவன் முக்தரும் உன்னால் கண்டே பிடிக்க முடியாது அவங்க கூட நீ இருந்து பழகுனா மட்டும்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அது அதெல்லாம் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள் அவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆமாம் எனக்கு இந்த உணர்வு இருக்குது இதை வந்து அதை கடந்து போகிறதுக்கு அதுதான் என்ன வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வெறுத்து ஒதுக்குதல் தவறு உணர்ந்து ஒதுக்குதலே சரியான ஒரு வார்த்தை சரியான ஒரு முறை அப்போது நீங்கள் வெறுக்க 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 அந்த உணர்வுகள் உங்களை விட்டு போகிறதே இல்லை நீங்கள் அதை போட்டு பூட்டிகிட்டே இருப்பீங்க அதனால் பயனே இல்லை நேற்று யோகா வசிஷ்டம்ல என்ன பார்த்தோம் அவர் வந்து அந்த ராஜா வந்து சீகித்வஜன் என்ன ஒன்றார் நாடு மனைவி எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்கு வந்தார் காட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணார் ஒரு குடிய சமைச்சுக்கிட்டு தண்டு கமண்டலம் போட்டு அப்போ இங்கே ஒரு பொருள் எல்லாம் விட்டுட்டு வந்தால் இங்கே இன்னொரு பொருளை அவர் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதில் ஒரு பயணமே இல்லை அப்போ அவர் எதையுமே உணர்ந்து ஒதுக்கலை அவர் வெறுத்துட்டார் இதெல்லாம் எனக்கு வெறுத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பான ஒரு பொருளுக்கு இன்னொரு ஒரு பொருளை தூக்கி பிடிச்சிக்கிட்டார் மனசு ஏதோ ஒரு வகையில் சாந்தம் அடைகிறதுக்கு ஒரு வழி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ அந்த வழிபாக்காமல் அது உண்மையாலுமே சாந்தம் அடையும் அந்த அந்த இவர் கும்பன் சொல்றாரு இல்லையா என்ன சொன்னார் சர்வத்தியாகம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன இதெல்லாம் பயனில்லைங்கிறது நீங்கள் உணரணுங்க அதுக்கு தப்பில் அதுக்கு காலம் பிடிக்கும் அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது இது என்னமோ ஒரு தீண்டத்தாகாத இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே நம்ம பிறக்கிறது யாரோ ஒருத்தருடைய அக்னாலஜ்மெண்ட்டுக்கு அவங்க நம்மளை பாராட்டணும் இவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக இல்லை இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக பிறக்கிறோம் இங்கே பிறந்தோம் நம்ம வந்து ஏதோ சூழ்நிலையின்பால் நம்ம வந்து ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் வெக்கப்படுறதுக்கும் எதுவும் ஒன்றும் கிடையாது நம்ம முன்னாடி பயங்கர கௌரவமாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யாரை நினைச்சும் நம்ம க நம்ம வந்து ஒருத்தருக்கு கூட கம்பேரிசனே பண்ணிக்கவே வேண்டாம் எனக்கு இந்த உணர்வுகள் உங்களுக்கு பிஎம்டபிள்யூ பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு தப்பு கிடையாது அது ஒத்துங்க ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு மனசு என்ன தான் தாராளமாக முயற்சி பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த முயற்சி பண்ணும் பொழுது போகக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு எண்ணமும் இருக்கட்டும் சின்ஸ் நீங்கள் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால சொல்றேன் போகக்கூடிய வழியில ஒரு எண்ணமும் இருக்கட்டும் இதனால நாம் போடக்கூடிய இத்தனை உழைப்புகளும் ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் உங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கட்டும் இல்ல இல்லப்பா பயன் இருக்குது அந்த பிஎம்டபிள்யூ கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அதுதான் எனக்கு உண்மையாலுமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா தாராளமாக ப்ராசஸ் பண்ணுங்க அந்த பிஎம்டபிள்யூ வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் பா அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த கூடவே அந்த எண்ணம் இந்த உழைப்பும் இந்த ஓட்டமும் உனக்கு தேவையா உன்னுடைய ஆயுட்காலம் கழிந்து கொண்டே இருக்கிறது இந்த அழியக்கூடிய பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பற்று அப்படிங்கிறது உனக்கு தேவையானு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி குணமும் உங்கள் கூடவே இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சரியான இப்படி போகிறது ஒரு கட்டத்தில் கன்வெர்ஜ் ஆயிரும் இப்படி வந்து ஒரு கட்டத்தில் நிலை நிற்கும் அதற்கு எடுக்கக்கூடிய கால அளவு நான் சொல்ல முடியாது அது உங்களுடைய திறனை பொறுத்தது அப்போ இப்படி ஆகும் ஆகும்பொழுது ஒரு ஞானம் பிறக்கும் அதுதான் தெளிவுன்னு சொல்லக்கூடியது அதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து ஒத்துக்கணும் ஆமாம் எனக்கு இந்த உணர்வு இருக்குன்னு அப்போ இந்த தெளிவு பிறந்துடுச்சுன்னா இது எல்லாமே அழியக்கூடிய பொருள் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கிடைக்கும் அது மேலே உங்களுக்கு பெருசாக ஒரு ஆசை இருக்காது அந்த பிஎம்டூ அப்பா அப்படி தொட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஆஹா நான் வாங்கிட்டேன் காருக்கு லுக்காந்து போனோம் ரவுண்டு போனோம் எந்த ஒன்றும் இருப்பார் அந்த பிஎம்டபிள்யூ நம்ம இந்த ஒரு ரூபா கொடுத்து வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டுவோம்ல அதற்கு ஒப்பாக தான் உங்களுக்கு இருக்குது நடந்து போது நீங்கள் எப்படி இருந்தீங்க அதே அதுக்கு ஒப்பாக தான் அது இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்டு நீங்கள் ரீச் ஆகணும் அது நீங்கள் தான் ரீச் ஆக முடியும் அதற்கு உங்களை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நான் ஏற்கனவே ஒரு புத்தர் ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல புத்தர் வந்து அப்படி இருக்கார் ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் அந்த ஆள் வந்து பெரிய வணிகர் சரிங்களா அந்த ஆளுக்கு வந்து ஏதோ சூழல் பெருநஷ்டமாகுது பொருள் இழந்துடுறாங்க அதனால மனைவி மதிக்கிறது நண்பர்கள் இவ்வளோ நாள் கூட இருந்த நண்பர்கள் வந்து அப்புறம் அண்டி சேர்த்துக்கிறது காசு பணம் இல்லை வாங்கித் வாங்கி தரலன்னொன்னா மனைவி மதிக்கிறதில்ல பசங்க பிள்ளையை மதிக்கிறது இல்லை அப்போ உற்றார் சுர உற்றமும் எல்லாம் அவரை விட்டு விலகி போயிடறாங்க தனிமரமாக அவர் நிற்கிற மாதிரி அவருக்கு தோணுது அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கட்டத்தில் இதை எல்லாத்தையும் வெறுத்து போய் புத்தரை பார்க்க வர்றார் சாமி எனக்கு வந்து தீட்சை கொடுங்க நான் வந்து சன்னியாசம் கொடுங்க நான் சன்னியாசம் ஏற்றுக்கிறேன் புத்தர் அப்படியே பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிறார் அப்போ நடந்த நிகழ்வை சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது ஸோ இவர்கள் எல்லாம் வந்து என்னையே இப்போ இவர்கள் மேலே இவர்களுடைய நடத்தையெல்லாம் நான் இவர்களை வெறுத்து ஒதுக்கிட்டு வந்துட்டே எனக்கு போலியான ஒரு தோற்றமாக இருக்குதுன்னு அதனால் வந்துட்டேன் அப்படின்னு புத்தர் ஒரே வார்த்தை சொன்னார் இது எங்கள் எங்கள் மேடம் சொன்னது இங்கிலீஷில் தான் சொன்னாங்க அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன் சன் யூ ஹேவ் நாட் ரெனவுன்ஸ் த வேர்ல்டு த வேர்ல்டு ஹேஸ் ரெனௌன்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ இந்த உலகத்தை ஒதுக்கி வரல இந்த உலகம் தான் உன்னை ஒதுக்கிடுச்சு அதனால் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது இது கிடையாது உங்கள்கிட்ட வந்து பொருள் இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால இவர்களுடைய நடத்தை மாறுபாடாக இருக்குது அதனால் உனக்கு இந்த வெறுப்பு இருக்குது நீ இந்த பொருளை மறுபடியும் சம்பாரி இந்த பொருள் சம்பாதிக்கும் பொழுது மறுபடியும் எல்லாம் உன்னை அண்டி சேர்ந்து வரும்பொழுது இப்போ இருக்கிற எல்லாம் ஒரு மனோநிலை இவர்களெல்லாம் போலியான அந்த ஒரு நிலைன்னு சொல்லி இவர்களெல்லாம் மறுபடியும் உங்கள்கிட்ட அண்டி சேர்ந்து வந்து உன்னுடைய சுகமான ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட திரும்பி கிடைக்கும் பொழுதும் இதே மனோநிலையில் இருந்தேன்னா மறுபடியும் வா அப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நீ போய் இந்த உலகத்தை வந்து நீ வெறுத்தேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ போய் திருப்பி அந்த பொருள் சம்பாதிச்சது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருன்னு அனுப்பி வச்சான் அப்போது இந்த மனோநிலை தான் நம்ம அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறது உனக்கு ஆசாபாசங்கள் இருக்குங்கிறத நீ ஒத்துக்கிட்டு அந்த ஆசாபாசங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீ வந்து அந்த ஒரே மனோநிலையில் தான் அந்த இடத்துல முக்கியம் அந்த ஒத்துக்கும் பொழுது இது தேவையா தேவையில்லையேன்னு கூட அந்த ஒரு பேரலெலாம் இன்னொரு செல்ஃப் என்கொயரி நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அமைதிய இது எப்படி பண்ணுறது இது எவ்வளோ காலம் அது எப்படிங்க நடக்கும் அனுபவிச்சிருக்கீங்க நான் அனுபவிச்சிருக்கேன் நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்லியிருந்தேன் நானாக அனுபவிக்காமல் ஒரு விஷயத்த பேச மாட்டேன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அகத்தீசனாரனுடைய நூலில் இருக்குது நீ வந்து ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருக்க விஷயத்தை நீ பின்பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கே அதை அடையவதற்குண்டான வழியில் போய்கிட்டே தவறு தவறில்லை ஆனால் இந்த உலகம் நிலையற்றது இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிருச்சு உனக்கு அது மேலே போகணுங்கிற ஈடுபாடு இருக்குது ஆனால் இது உன்னால் விட முடியல அப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ சராசரியாக செய்கிற வாழ்க்கையில் நீ இருக்கிற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இரு நீ அதை விட்டுட்டெல்லாம் வரணும்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கூடவே இந்த நீ அந்த ஆத்ம விசாரணை இது நிலையில் லேங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலேயே இருந்துக்கிட்டே இருந்து ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் உன்னை அறியாமலேயே நீ எதை விட வேண்டும் என்று நினைத்தாயே அது உன்னை விட்டு போயிருக்கும் அப்படிங்கிற ரகத்தியது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் ஸோ நம்மளுடைய அந்த ஃபீலிங்கை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் இது இப்படி போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் மனசு ஒரு நிலையில் திடப்படும் அப்போ நம்ம வந்து இப்படி கன்வெர்ஜ் ஆயிடும் ஒன்ஸ் இப்படி கன்வெஜ்ஜ் ஆகிடுச்சுன்னா இந்த திடப்பட்ட மனோநிலை இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிப்பையோ ஒரு ஈடுபாடையோ கொடுக்க விடாது அப்போ இந்த கன்வெர்ஜ் ஆகும்பொழுது இது ரெண்டு முடி சேர்ந்து போகாது அது ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சேர்ந்து தான் போகும் ஆனால் எதுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த திடமான மனோநிலைக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும் இது எல்லாருக்குமே நடக்குமா இது ஓநியத்தை யோகா வசிஷ்டமாக இல்லை இந்த செஹித்வஜ ராஜாவுடைய இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியே உனக்கு அங்கேயே ஞானம் கிடைச்சிடுச்சே கிடைச்ச ஞானத்தை தக்க வைக்காமல் விட்டுட்டியே அந்த சிந்தாமணியை தூக்கி வீசிட்டு ஒரு கருகுமணியை நீ வந்து கையில் எடுத்து என்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களே அப்போ இப்படி ஆகி வரும்பொழுதும் இந்த விஷயத்தின் மேலே நமக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லைங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்லேயே நம்ம பயணிக்கிறோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி பிஎம்டபிள்யூ முன்னாடி வந்துடும் ஸோ அது நிலை அல்லாத ஒரு தன்மையாக மாறிடும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய மனோநிலை ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கணும் அந்த மனோநிலை ஒருநிலைப்பாட்டோடு இருப்பதற்கு எது முதல்ல ஸ்டார்டிங் ஆரிஜின் பாயிண்ட் எதுன்னா நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ஒப்புக்கொள்வதே அதற்குண்டான சரியான ஒரு வழி ஒரு அண்ணன் தம்பிகளோட கதையும் பார்த்துருக்கோமா ரெண்டு பேரும் பழனிக்கு பாதயாத்திரை போகிறாங்க தம்பிக்காரனுக்கு வந்து அந்த குளத்தை தாண்டி போகும்போது மீன் பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்ணும் அந்த வாசனை வருது மீன் பிடிச்சி பொறிச்சு சாப்பிடணும் நான் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அதெல்லாம் தப்பு அப்படின்னு அண்ணன் சொல்லிவிட்டு அண்ணன் பாட்டுக்கு நீ வேணால் பொறிச்சு சாப்பிட்டு வாடா நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அண்ணன் போயிடுறார் தம்பி சரின்னு இருந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் மீனெல்லாம் பொரு பிடிச்சி பொறித்து சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சிட்டு வர்றார் அண்ணனும் வந்து அதே நேரத்தில் இப்படி பழனிக்கு போகிறார் பழனிக்கு போனால் சரியான கூட்டம் அப்படி திக்க முக்காடி மனுஷன் அப்போ எங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசி வச்சுக்கிறாங்க எல்லா மனுஷன் திக்கு முக்காடி கீழே வந்து அப்பா முடியலடா அப்படின்னு வந்தால் தம்பி வந்து அப்படியே ஜாலியாக எந்த விதமான கலக்கமெல்லாம் அமைதியாக உட்காந்துட்டு என்னடா இன்னும் சாமி பார்க்கவே இல்லையடா நானாக பார்த்தனேன் பாட்டுக்கு வந்தேன் காலையில் போனேன் எனக்கு எந்த வித கூட்டமும் இல்லை எனக்கு இங்கே மாதிரி ஒரு ஒரு குரூப் இப்படி உள்ளே போச்சு என்னை அவங்களா கூப்பிட்டாங்க நான் போய் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் நீ வருவேன்னு சொல்லிட்டுன்னு என்னடா அது எப்படாக முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் தம்பி ஒரே வார்த்தை சொன்னால் நீ வர வழியெல்லாம் என்ன நினச்சிட்டே வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது நீ வந்து மீன் சாப்பிட்ருப்பான்ல இவன் மீன் சாப்பிட்டுருக்கக்கூடாதுல இந்த மீன் வாசனை இப்படி இருக்குல்ல இந்த மாதிரி மீனை நினச்சிட்டே வந்த நீ மீனை நினச்சிட்டே வந்த நான் எனக்கு அந்த மீனுங்கிற எண்ணம் இருந்தது மீனை போட்டு குளிச்சு போட்டு நான் வரபாதையெல்லாம் முருகன் நினச்சிட்டே வந்தேன் முருகன் எனக்கு காட்சி கொடுத்துட்டார் நீ மீனை நினச்சிட்டே வந்த உனக்கு எப்போ காட்சி கிடைக்கணுமோ அப்போ தான் உனக்கு கிடச்சது தான் லாஜிக் உண்மையிலுமே லைஃப் இவ்வளோ தான் அந்த உணர்வுகளை நம்ம ஒப்புக்கொண்டுக்கிட்டோம்னா போதும் எனக்கு இது இருக்குது ஒரு சில விஷயங்களாக அடைய முடியும் ஒரு சில விஷயங்களாக அடைய முடியாது விச் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆனாலுமே அவனால் அடைய முடியாத ஒரு விஷயங்கள் அவங்ககிட்டயும் இருக்கத்தான் செய்யுது எல்லாருமே சந்திரமண்டலத்துக்கு போயிட முடியுமா இல்லை அப்போது இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுங்க அந்த ஒத்துக்கிட்ட அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே தாங்க உங்களுக்கு உண்மையாலுமே ஆத்ம விசாரணை ஸ்டார்ட் ஆகுது இது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்போ அந்த தேவைக்குண்டானது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆத்ம விசாரணை கூட வந்து அந்த ஒரு இடத்துல கண்வாஜ் ஆகும் அனுபவித்து பாருங்கள் அனுபவித்து பார்த்தவர்கள் மனோநிலை ஒரு நிலையோக திடப்பட்டவர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானே சொல்லிட்டு இருந்தேன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை இவ்வளோதாங்க உண்மையாலுமே ஸோ அதனால் உங்களுக்கு பிஎம்டபிள்யூ பார்த்தா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்குங்க ஆனால் பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க தப்பே கிடையாது கூடவே ஆத்ம விசாரணையிலையும் இருங்க அந்த ஒரு கால அளவு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை நிலை ஒரு நிலைப்பாடோடு இருக்கும் அந்த பிஎம்டபிள்யூ அதுக்கு மேலே அப்போ என்ன பண்ணுவீங்க தெரிய என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா மொத்த பிஎம்டபிள்யூ கம்பெனிக்காரனை விட நீங்கள் அதிகமாக பிஎம்டபிள்யூ பற்றி படிச்சிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க கம்பெனிக்கார விட பிஎம்டபிள்யூ ஓனரை விட பிஎம்டபிள்யூ பற்றி உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அவ்வளோ பிஎம்டபிள்யூ பற்றி படிச்சிருப்பீங்க அங்கே ஒரு உட்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பெல் அடிக்கிற மாதிரி மனசு ஒரு செகண்ட் அப்படியே ட்ராப் ஆகும் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவும் படிச்சிட்டேன் இப்போ எனக்கு எதுக்கு இது எனக்கு எனக்கு ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒன்றா நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் கார் வாங்குற முடிவு அளவுக்கு இருந்தீங்கன்னா கார் வாங்கிட்டு இருப்பீங்க இல்லை வீட்டில் யாராவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதே தான் இங்கேயும் இருக்க போகுது எனக்கு தேவை இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வர்றது தான் ஓகே சுகம் இருக்குது சேஃப்டி இருக்குது அதெல்லாமே இருக்குது பட் காலம் வரும்போது அது வாங்குவோமே இப்போ என்னால் முடியாது முடியலைங்கிறது எனக்கே தெரியும் அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்கிட்ட வந்துடும் அந்தக்கு உண்டான உழைப்பை நான் போடலாம் வரும்பொழுது வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருவீங்க இதுக்கு நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் உங்களுடைய உணர்வுகளை நீங்களாம் அக்னாலேஜ் பண்ணால் அதை நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் இது மூணு நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆத்ம விசாரணை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு செகண்ட் தாட்டே வராது என்னுடைய தான் நான் ஆத்ம இது ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தனாலும் ஒரு செகண்ட் தாட்டே உங்களுக்கு வராது ஏன் உங்கள் மேலே உங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கு நீங்கள் யாரையுமே புரிஞ்சுக்க வேண்டாம் உங்கள் மேலே உங்களுடைய உணர்வுகள் மேலே உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு இவ்வளவு தாங்க அங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாருமே சொல்லி கொடுக்குற இந்த ஒரு விஷயந்தான் உணர்வுகளை அடக்கு அடக்கு இல்லை உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஒத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து உண்மையாலுமே ஆத்ம விசாரணை அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா எஸ் ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் பிடிச்சிருந்திருக்கோம் உங்களுக்கு சா சமாதானமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி இல்லைனாலும் கேளுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி